கண் நரம்புகளுக்கு வந்து ரொம்ப நல்லது பண்ணுது, கண்ணை வந்து நல்லா பலமடைய செய்யுது, கண்ணில் இருக்கிற வறட்சியை போக்குது, எல்டிஎல் சொல்லக்கூடிய கெட்ட கொழுப்புகள் சர்க்கரை நோயை வந்து குறைக்குது, ரத்தத்தில் வந்து இன்சுலினோட அளவை அதிகப்படுத்துறதுனால. நாளைக்கு ஈவினிங் இதை பத்தி ஹோம் மினிஸ்டர் கிட்ட நான் பேசுறேன். மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கொத்தமல்லி இலைகளினுடைய நன்மைகளை பற்றி பார்க்க போகிறோம். பொதுவாக வந்து இந்த கொத்தமல்லி, கருவேப்பந்தலை, இந்த சீரகம், மிளகெல்லாம் வந்துட்டு எதற்காக குழம்புல யூஸ் பண்ணுறதோட ஒரு சம்பிரதாயத்துக்காக போடுற மாதிரி ஆகிப்போச்சு. இப்போ வந்து ஒரு ரசம் வச்சா அதுக்கு வந்து கொத்தமல்லி அல்லது புதினா போடணும், சாம்பார் வச்சா போடணும். இது ஏன் எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம், இல்லை நம்ம யூஸ் பண்ணுறதுல என்னென்ன சத்து இருக்குது, இதெல்லாம் இருந்தால் ஒரு குழம்பு வைக்க முடியும். அப்படி நம்ம குழம்பு வைக்கிற போது இதெல்லாம் இல்லைன்னா ஏதோ ஒரு சுவை குறைஞ்ச மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம விட்டுருவோம். ஆனால் இன்றைக்கி பார்க்கக்கூடிய கொத்தமல்லியில் எண்ணற்ற நன்மைகள் இருக்குது. எண்ணற்ற நன்மைகள் அப்படிங்கிறத தாண்டி ஏகப்பட்ட நோய்களை வந்து சரி பண்ணுது. இதில் இருக்கிற நன்மைகள் என்ன, இது வந்து எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது, அது எப்படி யூஸ் பண்ணால் இன்னும் நமக்கு சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் ஒரு சிம்பிளாக இதில் வந்து என்னென்ன சத்து இருக்குது, இந்த சத்துக்கள் வந்து நம்ம உடம்புக்கு எதனுடைய தேவைகளை வந்து பூர்த்தி செய்யுது, நமக்கு தெரியாமல் இத்தனால எதையெல்லாம் சரி பண்ணிட்டு இருந்திருக்குது, நம்ம உடம்பு எவ்வளோ ஆரோக்கியமாகிறதுக்கு இது உறுதுணையாக இருந்திருக்குது இந்த கொத்தமல்லி இலை அப்படிங்கிறத இன்றைக்கி நாம் சுருக்கமாக பார்ப்போம். வெறும் டேஸ்ட்டுக்காக போடப்பட்ட அந்த கொத்தமல்லி இலையில் பார்த்திங்கன்னா வைட்டமின் ஏ, வைட்டமின் சி, நிறைய இரும்பு சத்துன்னு ஏகப்பட்ட நன்மைகள் இருக்குது. நம்ம உடம்புக்கு நல்லது செய்கிறதுக்காக காத்திருக்குதுன்னு சொல்லலாம். கண் நரம்புகளுக்கு வந்து ரொம்ப நல்லது பண்ணுது, கண்ணை வந்து நல்லா பலமடைய செய்யுது, கண்ணில் இருக்கிற வறட்சியை போக்குது. அதே நேரத்தில் இந்த மாலைக்கண் நோய், நிறக்குருடு, அதே நேரத்தில் கண்ணில் வந்து பிறை விழுந்துருச்சு, அது 40 வயசுக்கு மேலே போனால் அந்த சாலாசரம்னு சொல்லுவாங்க, இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் சரி பண்ணுறதுக்கு இந்த கொத்தமல்லி இலை மிகவும் உறுதுணையாக இருக்குது. கொத்தமல்லி இலையில் வைட்டமின் சி இருக்குது, வைட்டமின் ஏ இருக்குது. நம்ம உடம்புக்கு தேவையான நோய் எதிர்ப்பு சக்தி மற்றும் அலர்ஜி, நம்ம உடம்புல அலர்ஜி இருந்துச்சுன்னா அந்த அலர்ஜிக்கு எதிராக போராடுறதுக்கு இந்த வைட்டமின்கள் ரொம்ப உதவிகரமாக இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே நம்ம உடம்புக்கு எல்லாருக்கும் இருக்கிற ஒரு பிரச்சனை, இந்த வயிறு தொப்பை வந்துருச்சு, இந்த கொழுப்பு வந்து அதிகமாயிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த கொத்தமல்லி இலையை நீங்கள் தொடர்ந்து உபயோகப்படுத்தி வர மூலமாக நல்ல கொழுப்பு இன்க்ரீஸ் ஆகிறது மட்டும் இல்லாமல் எல்டிஎல்னு சொல்லக்கூடிய கெட்ட கொழுப்புகள் கரையிறதுக்கு இந்த கொத்தமல்லி இலை மிகவும் உதவியாக இருக்குது. ரத்தத்தில் இருக்கிற சர்க்கரையினுடைய அளவு குறைக்குது. சர்க்கரை நோயாளிகள் அவசியம் இது ஜூஸாகவோ இல்லை தினசரி உணவுலையோ இல்லை சட்னி மாதிரியோ துவையல் மாதிரியோ எடுத்துக்கலாம். இது சர்க்கரை நோயை வந்து குறைக்குது. ரத்தத்தில் வந்து இன்சுலினோட அளவை அதிகப்படுத்துறதுனால சர்க்கரை நோய் இருக்கிறவங்க அவசியம் இந்த கொத்தமல்லி இலையை ஏதாவது ஒரு வகையில் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. சுவாசம் சம்மந்தமாக எந்த மாதிரி பிரச்சனை இருந்தாலும் சரி, ஏதாவது வறட்டு இருமலாக இருக்குது, மூச்சு விடுறதுல சிரமம் இருக்குது, இந்த மூக்கு ஒழுவுறது, வறட்டு இருமல், தொண்டை கட்டுறது, இந்த கபம் கட்டுறதுனால சொல்லுவீங்களா, இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க இந்த மூக்கில் வந்து நீர் ஒழுகிறது, இந்த வந்து நுரையீரல் நீர் கோர்த்துருச்சு, சுவாசம் சம்மந்தமாக நுரையீரல் சம்மந்தமாக எந்த மாதிரி பிரச்சனை இருந்தாலுமே அவசியம் இந்த கொத்தமல்லி இலையை எடுத்துட்டிங்கன்னா இது எல்லாமே சரியாகுது. கொத்தமல்லி இலையில் மேங்கனீஸு, மெக்னீசியம், கால்சியம் அதிக அளவில் நிறைஞ்சிருக்கிறதுனால பெண்களுக்கு நிறைய கால்சியம் பற்றாக்குறை ஏற்படுறதுனால இந்த இடுப்பு சம்மந்தமான வலிகள், எலும்பு சம்மந்தமான வலிகள் நிறைய இருக்குது. அதனால் கொத்தமல்லி இலைகளை நீங்கள் ஏதாவது ஒரு வகையில் துவையலாவோ அல்லது வந்து குழம்புலையும் யூஸ் பண்ணிக்கோங்க. படிக்கிற குழந்தைகளுக்கு, ஸ்கூலுக்கு போகிற குழந்தைகளுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த கைகள் வலி, மூட்டை தூக்குற மாதிரி, தூக்கி முதுகு வலி, இந்த மாதிரி எலும்பு சம்மந்தமான வலிகளெல்லாம் வரும், விளையாட போகிற போது இந்த மாதிரியெல்லாம் வரும். அப்போ குழந்தைகளுக்கு வாரத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் ஏதாவது ஒரு வகையில் இந்த கொத்தமல்லி துவையலை நீங்கள் தரதன் மூலமாக எலும்பினுடைய ஆரோக்கியம் அதிகமாகும், எலும்பில் இருக்கிற கால்சியத்தினுடைய அடர்த்தி அதிகமாகி எலும்பு சம்மந்தமான நோய்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் குறைவாக இருக்கும். இது எல்லாம் தாண்டி நாம் என்னென்னா இதில் மெயின் ரெமெடி என்னென்னு பார்த்தீங்கன்னா, கொத்தமல்லி இலையில் தயாரிக்கக்கூடிய ஒரு ஜூஸ் தேவையில்லாத அனைத்து கழிவுகளையும் வந்து வெளியேற்றுது. கழிவு அப்படின்னாவே வந்து அந்த கெட்ட கொழுப்புகளும் வந்து உள்ளடக்கும், அந்த கழிவுங்கிற வார்த்தைக்குள்ளே அந்த கொழுப்பும் சேர்ந்து தான் சொல்ல முடியும். அப்போ அந்த கழிவுகள் வெளியேறும்போது என்ன ஆகுதுன்னா, உங்களுக்கு தேவையில்லாத ஃபேட், அதாவது வந்து தேவையில்லாத கொழுப்புகள் வந்து கரைஞ்சிடும். அதன் மூலம் என்னாகு, இந்த உடம்பு வந்து குண்டாகிற உடம்பு இளைக்கிறது. நீர் உடம்புன்னு சொல்லுவோம், பார்க்க பெருசாக இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக தான் சாப்பிட்றேன்னு சொல்லுவாங்க, ஆனால் ரொம்ப குண்டாகிற மாதிரி இருப்பாங்க. அவங்கெல்லாம் அந்த ஜூஸை திறந்து எடுத்துக்கிற மூலமாக அந்த தேவையில்லாத நீர்கள் வெளியேறிடும், உடம்பு இலைக்கும், வயிறு சின்னதாகும். கழிவு நீக்க சிகிச்சைக்கு இந்த கொத்தமல்லி வந்து உபயோகம் இருக்குது. இந்த கொத்தமல்லி ஜூஸை வந்து எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னா, முழுசாக வளர்ந்த ஒரு கொத்தமல்லி செடியை எடுத்துக்கோங்க. பக்கத்தில் பசுமையாக வந்து அருகம்புல் இருந்தாலும் கொஞ்சம் எடுத்துக்கலாம், ஒரு 10 அருகம்புல் மாதிரி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு அருகம்புல் பொடி நாட்டு மருந்து கடையில் வாங்கிக்கலாம். ஒரு 3 மிளகு, இந்த 3 சேர்த்து காலையில் வெறுவயத்தில் ஒரு ஜூஸ் போட்டு ஒரு 150 ml வர மாதிரி நீங்கள் அடித்து அதை வடித்து நீங்கள் 1 வாரம் மட்டும் குடிக்கணும். ஒரு 7 நாள் மட்டும் இந்த ஜூஸை குடிக்கணும். அதுக்கப்புறம் மாதத்தில் 1 நாள் 2 நாள் குடித்தா போதும். இப்படி நீங்கள் குடிக்கிற போது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால்,
அந்த ஒரு வாரத்தில் உங்களுக்கு வாமிட்டிங் வரலாம், அல்லது வந்து லூஸ் மோஷன் ஆகலாம். ப்ளஸ்ஸு உங்களுக்கு உடல் எடை குறையிறது நல்லா தெரியும். உடல் எடைங்கிறது தேவையில்லாத கொழுப்புகள், தேவையில்லாத கழிவுகள். உடம்புல எங்கே கழிவு இருந்தாலும் சரி, ரத்தத்தில், உங்களுடைய தசைகளில், உங்களுடைய எலும்புகளில், எங்கே வந்து தேவையில்லாத கழிவுகள் இருந்தாலும் சரி, அந்த தேவையில்லாத கொழுப்புகள் கரைஞ்சி வெளியே வந்துடும். அதன் மூலமாக உங்கள் உடம்பு வந்து வெயிட் லாஸ் ஆக ஆரம்பிச்சிடும், அதாவது உடல் எடையை குறைய ஆரம்பிச்சிடும். உங்கள் ஆரோக்கியமாகவும் இருக்கலாம். உங்கள் அதுவும் இல்லாமல் உங்கள் ரத்தம் வந்து சுத்திகரிக்கப்பட்டுரும். இது வந்து ஒரு வாரம் பண்ணால் போதும். இப்படி ஒரு வாரம் பண்ணதுக்கப்புறம் மாதம் ஒரு முறையோ அல்லது ரெண்டு முறையோ மட்டும் நீங்கள் செஞ்சால் போதும். இந்த ஜூஸை குடிக்கிற அன்றைக்கி நீங்கள் எளிய உணவுகளாக எடுத்துக்கணும். அந்த அன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த மதிய உறக்கம், ரொம்ப கடுமையாக வந்து நான்வெஜ் எடுத்துக்கிறது, எண்ணெய் பதார்த்தங்கள் அதிகமாக எடுத்துக்கிறதெல்லாம் நீங்கள் எடுத்துக்காதீங்க. அந்த ஒரு நாள் மட்டுமே, நீங்கள் மாதம் ஒரு டைம், ரெண்டு டைம், நீங்கள் அந்த 7 நாள் கோர்ஸ் முடிச்சதுக்கப்புறம் மாதம் ஒரு டைம், ரெண்டு டைம் இந்த மாதிரி செய்யுங்க. இதன் மூலமாக உங்கள் கழிவுகள் நீங்கும், தேவையில்லாத கொழுப்புகள் கரைக்கப்படும். இப்படி அற்புதமான நன்மைகளை செய்து இந்த கொத்தமல்லி இலை, இது நம்ம ஏன் யூஸ் பண்ணுறோம், எதுக்கு யூஸ் பண்ண தெரியாமல் வெறும் சுவைக்காகவும் வெறும் மனத்துக்காக மட்டுமே யூஸ் பண்ணிட்டுருக்குறோம். நம்ம முன்னோர்கள் வந்து சும்மாலாம் எந்த ஒரு இலதெல்லாம் கீரையை யூஸ் பண்ணவே இல்லை. அதில் அவ்வளவு அளப்பரிய நன்மைகள் இருக்கிறத தெரிஞ்சு தான் ஒவ்வொரு விஷயம் வந்து நம்ம சாப்பிட்றதுக்குமே, நம்ம வந்து நார்மலாக உபயோகப்படுத்துறதுக்குமே சொல்லி கொடுத்துட்டு போய்க்கிறாங்க. ஆனால் நாம் இன்றைக்கி வெறும் டேஸ்ட்டுக்காக மட்டும் யூஸ் பண்ணிட்டுருக்குறோம். இவ்வளவு எண்ணற்ற நன்மைகள் கொண்ட அந்த கொத்தமல்லி இலையை நீங்கள் துவையலாக சாப்பிட்றது மூலமாகவும், இந்த மாதிரி ஜூஸ் போட்டு சாப்பிட்ற மூலமாகவும் தேவையில்லாத கழிவுகள் நீக்கப்படும். கழிவு தேக்கம் தான் நோயின்னு சொல்லிக்கிறாங்க. இது வந்து கழிவு நீக்கம் செய்யும். கழிவு நீக்கம் செஞ்சாவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு மனசு உடம்பும் வந்து நல்லா ரிலாக்ஸ் ஆகிரும், ஆரோக்கியமாக வாழ்வீங்க. ஸோ அதனால் இது அவசியம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு கமெண்டில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த பதிவு நிச்சயம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் நண்பர்கள் மற்றும் உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். பதிவோட லைக் பண்ணிக்கங்க. சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்துருந்தீங்கன்னா அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இதுபோல் ஒரு நல்ல பதிவில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.